ஹை கைஸ் பேக் டு வீடியோ. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா AZ900 கண்டினியூ தான். டிஸ்கிரைப் தி பர்பஸ் ஆஃப் அஜூர் ப்ரீவியூ, அந்த டாபிக் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். யா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 டாபிக்ஸ் இருக்குது. இது வந்து ரிஸ்க் அண்ட் கம்ப்ளைன்ஸ், அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா கவர்னன்ஸ், அதாவது ஒரு கவர்மெண்ட்ஸ் வந்து ஒரு எப்படிலாம் வந்து அந்த டேட்டா வந்து ஸ்டோர் பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த கார்ப்பரேட் டேட்டா சென்டர் சொல்லுவாங்களே, அதாவது ஐடி டிபார்ட்மெண்ட்ஸ் டீம், கவர்மெண்ட் ஐடி டிபார்ட்மெண்ட்ஸ் டீம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு கண்ட்ரி டேட்டா வந்து இன்னொரு கண்ட்ரிக்கு போகக்கூடாது, ஏன்னா வந்து அந்த சைபர் அட்டாக்ஸ் யூஸ் பண்ணி அந்த டேட்டாஸ்லாம் வந்து வந்து லீக் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிறைய லாஸ்லாம் இருக்குது ஒரு ஒரு கண்ட்ரிக்கு ஏற்ற மாதிரி. அதுக்கேற்ற மாதிரி வந்து இந்த மைக்ரோசாஃப்ட் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா திங்க் அபவுட் தி ஸ்மார்ட் டேட்டா மேனேஜ்மெண்ட் இஃப் யூ ஆர் ஆர்கனைசிங் த ஹெல்ப் யூ. அதாவது எப்படின்னா இப்போ ஒரு டேட்டா வந்து பார்த்திங்கன்னா எப்படிலாம் எங்கெங்கெல்லாம் யூஸ் ஆகுது அது வந்து அட்மின் தான் பார்க்க முடியும், எந்தெந்த டேட்டாலாம் வந்து எங்கெங்கெல்லாம் போகுது, யாரெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் வந்து யாரெல்லாம் இது ஷேர் பண்ணுறாங்க, அதெல்லாம் சொல்லிட்டு ஃபுல்லாக பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 4 டாபிக்ஸ் இருக்குது. கீப் ட்ராக் ஃபார் ஆல் யுவர் டேட்டா, செகண்ட் வந்து ப்ரொடக்ட் சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன்ஸ், அண்ட் தென் தேர்ட் வந்து பார்த்திங்கன்னா இது இருக்குது, அண்ட் தேர்ட் வந்து பார்த்திங்கன்னா என்னென்னா என்ஷூர் கம்ப்ளைன்ஸ் அண்ட் ரூல்ஸ், அண்ட் தென் வந்து ஹெல்ப் டீம் ஃபைண்ட் யூஸ்ஃபுல் டேட்டா இருக்குது. மொத்தம் இந்த 4 டாபிக்ஸில் தான் இந்த மொத்தம் இது இருக்குது. இது ஈஸியாக வந்து நான் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு வந்து நான் நம்ம வந்து கீப் ட்ராக் ஃபார் ஆல் டேட்டா. இப்போ வந்து உங்கள் டேட்டா வந்து நீங்கள் ட்ராக் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு எக்ஸாம்பிள் மைக்ரோசாஃப்ட் அஜூர் போர்ட்டல் இருக்குல்ல, அந்த அஜூர் போர்ட்டலுக்குள்ளே போயிட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு எல்லாமே இந்த ஒரே அந்த டேஷ்போர்டில் கிடச்சிரும். அதுதான் வந்து உங்கள் டேட்டாஸ். இப்போ வந்து நீங்கள் விர்ச்சுவல் மிஷின் வேணால் விர்ச்சுவல் மிஷின் யூஸ் பண்ணிக்கலாம், இங்கே வந்து நீங்கள் வந்து கியூபர்நெட்ஸ் வேணால் கியூபர்நெட் யூஸ் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் ஹேப் டெப்ளாய்மெண்ட், அதுக்கப்புறம் வந்து காஸ்ட் மேனேஜ்மெண்ட், அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸட்ரா போயின்னு இருக்குது. நீங்கள் எது வேணாலும் இந்த டேஷ்போர்ட்லேயே வந்து நீங்கள் யூஸ் பண்ணி அதை வந்து நீங்கள் ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அதுவும் இல்லாமல் வந்து எல்லா டேட்டாவும் உங்களுக்கு வந்து உங்களுக்கு முன்னாடியே இருக்குது. இந்த டேட்டாவெல்லாம் எங்கேருந்து போகிறது, எங்கேருந்து வருது, அதெல்லாம் ஈஸியாக ட்ராக் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் வந்து இந்த அமிட் வந்து இந்த லாகின் கிரெடென்ஷியல்லாம் வந்து யாரால யூஸ் பண்ணுறாங்க, நீங்கள் உங்கள் டேட்டா வந்து யார் யாருக்கெல்லாம் வந்து யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுக்குறீங்க, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சப்ஸ்கிரிப்ஷனில் வந்து வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு எத்தனை விஎம் கிரியேட் பண்ணியிருக்கீங்க, அதுவும் இல்லாமல் இந்த விஎம்க்கு எத்தனை பேருக்கு பர்மிஷன் நீங்கள் கொடுத்துருக்கீங்க உங்கள் கம்பெனி சைடில், அதெல்லாம் வந்து எக்ஸட்ரா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த அஜூர் டேஷ்போர்டில் நீங்கள் பார்த்துக்கலாம் அப்படின்றாங்க. இது வந்து எப்படின்னா ஒரு மேப் மாதிரி, ஒரு மேப் கடிச்சுனா அது வந்து எங்கெங்கே போகுது வழி இதெல்லாம் வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம், அது மாதிரி தான் டேஷ்போர்டுன்னு சொல்கிறாங்க. ஒர்க் லைக் ஏ மேப் app show where your data is stored on the in your computer in the cloud, example Azure, Microsoft means CGP means Google Cloud இல்லை AWS சொல்கிறாங்க. லைக் மைக்ரோசாஃப்ட் 365னா வந்து எல்லாமே இருக்குல்ல, இன்க்ளூடிங் வேர்ட், எக்ஸல், அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா பவர் பாயிண்ட், இது மாதிரி எக்ஸட்ரா இருக்குல்ல, அதெல்லாம் ஒரு மைக்ரோசாஃப்ட் 365 எல்லாமே ஒரு பேக்கேஜாக இருக்குது. அது மாதிரி சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள்னா சொல்கிறாங்கன்னா இமேஜின் ஹேவ் ஏ சிங்கிள் டேஷ்போர்ட், அதே மாதிரி சொன்ன மாதிரி தான் இங்கே ஒரு டேஷ்போர்டு இருக்குது. அந்த டேஷ்போர்டில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா சென்சிட்டிவ் ஃபைல்ஸ் ஆர் ஸ்டோரேஜ், ஹூ கேன் ஆக்சஸ் தேம், அண்ட் தென் ஹவு தேர் ஆர் பீன் யூஸ்டு, அதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். யாரெல்லாம் இது வந்து ஆக்சஸ் பண்ணுறாங்க, யாரெல்லாம் இது ஆக்சஸ் பண்ணல, சரி ஆக்சஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ப்ரிவெண்ட் பண்ணலாம் அப்படின்றாங்க. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன்ஸ், நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா உங்களோட சிஸ்டம் வந்து சரி உங்களோட க்ளவுடு இந்த வந்து அன்ஆத்தரைஸ் ஆக்சஸை யூஸ் பண்ணாமல் நீங்கள் வந்து ப்ரொடெக்ட் பண்ணும் அப்படின்றாங்க. இது எப்படின்னா இட் ஆக்ட் லைக் செக்யூரிட்டி கார்ட் ஃபார்ம் யுவர் டேட்டா, ஐடென்டிஃபை சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன், கீப் பர்சனல் டீட்டெயில்ஸ் ஆர் ஃபினான்ஸ் டேட்டா, என்ஷோர் இட் இஸ் சேஃப் அப்படின்றாங்க. எக்ஸாம்பிள்னா பார்த்தீங்கன்னா இம் சம்மோன் டயர்ஸ் டு ஆக்சஸ் யுவர் உங்கள் டேட்டாலாம் வந்து ஆக்சஸ் பண்ணாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா ஹலாட் ஆர் யுவர் பிளாக் ஹிட் அப்படின்றாங்க. எக்ஸாம்பிள் நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் வந்து ஒரு எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு பேங்கிங் நெட் பேங்கிங் எடுத்துக்கோங்க. நெட் பேங்கிங் நீங்கள் லாகின் பண்ணாலே வந்து உங்கள் ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷன் வருது, பிகாஸ் ஐ மீன் செக்யூரிட்டி பர்பஸ்க்காக நீங்கள் தான் லாகின் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லிட்டுன்ட்டு. இப்போ அது லாகின் பண்ணால் ஒரு ஓடிபி வரும், அப்படி இல்லைனா வந்து நீங்கள் வந்து உங்கள் ஃபோனுக்கு வந்து மெசேஜ் வரும் யூ ஆர் லாக்டு இன் த நெட் பேங்க். நீங்கள் என்ன பண்ணலாம், சப்போஸ் நீங்கள் இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா உடனே வந்து நீங்கள் பண்ணலாம் உங்கள் இதுவை லாகின் பண்ணிவிட்டு அதை வந்து நீங்கள் வந்து பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணலாம். அப்படி இல்லைனா வந்து நீங்கள் வந்து பேங்க்கை வந்து நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணி இதை வந்து என் அக்கௌண்ட்டு அன்ஆத்தரைஸ்ட் ஆக்சஸ் நெட் பேங்கிங் யூஸ் பண்ணுறாங்க சொல்லிட்டு நீங்கள் வந்து அதை பிளாக் பண்ணலாம். நிறைய சான்சஸ் இருக்குது, அதனால வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அந்த பாப்அப் அந்த மெசேஜ் அப்படிலாம் அலர்ட் இல்லைனா வந்து உங்களை தவிர வேறு என்ன யூஸ் பண்ணலாம், எங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகிற மாதிரி செட் பண்ணுங்க, அப்படி இல்லைனா பிளாக் பண்ணுங்க அப்படின்ட்டாங்க. அதாவது இந்த க்ளவுடு போர்ட்டல் இருக்குல்ல அஜூர் போர்ட்டல், அதை வந்து வேறு யாருந்தாலும் யூஸ் பண்ணக்கூடாது
இன்க்ளூடிங் உங்களோட லாகின் டீட்டெயில்ஸ் கிடைச்சாலும் அந்த ஒரு ஓடிபி மாதிரி ஜென்ரேட், ஆர்எஸ்ஏ டோக்கன் மாதிரி ஜென்ரேட் பண்ணி விட்டீங்கன்னா அதை வந்து இது மைக்ரோசாஃப்ட்ல இருக்கு. நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், மைக்ரோசாஃப்ட் உங்களுக்கு உங்கள் ஃபோனுக்கு மீன்ஸ் உங்கள் மெயில் ஐடி உங்கள் ஃபோனுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் அந்த ஓடிபியோ அந்த டோக்கன்ஸோ என்ன சொன்னால் தான் அது வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கே போகும். அப்படி இல்லைனா வந்து ஆக்சஸ் டினைட், ஆக்சஸ் டினைட் வரும். உங்களால் அந்த அஜூர் போர்ட்டலில் டேஷ்போர்டை உங்களால் ஆக்சஸ் பண்ண முடியாது அப்படின்றாங்க. இன்க்ளூடிங் உங்களுக்கு பாஸ்வேர்ட் டீட்டெயில் கிடைச்சாலும் அப்படின்றாங்க. செகண்ட் வந்து தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஷுர் கம்ப்ளைன்ஸ் வித் ரூல்ஸ், அதாவது கவர்மெண்ட்ஸ் ரூல்ஸ் அதெல்லாம் சொல்கிறாங்களே அதெல்லாம் எப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இட்ஸ் ஹெல்ப் யூ ஃபாலோ லாஸ் ரெகுலேஷன்ஸ் அபவுட் டேட்டா லைக் GDPR அப்படின்றாங்க. அண்ட் தென் வந்து திங்க் ஃபார் கைட் புக் தட் என்ஷுர் யுவர் மீட்டிங் ஆல் த ரூல்ஸ், அதாவது நீங்கள் வந்து ப்ரைவசி பாலிசி அப்படின்னா வந்து நீங்கள் மைக்ரோசாஃப்டில் எது நீங்கள் வந்து ஒரு விர்ச்சுவல் மிஷின் எது க்ரியேட் பண்ணாலும் அவங்க கீழே வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா இந்த விர்ச்சுவல் மிஷின்லாம் வந்து எங்கே போய் ஸ்டோர் ஆகுது, யார் எல்லாம் யூஸ் பண்ணலாம், சப்போஸ் வந்து அன்ஆத்தரைஸ் ஆக்சஸ் யூஸ் பண்ணாங்கன்னா அது எப்படி வந்து ப்ரிவெண்ட் பண்ணணும் அப்படின்லாம் இது இது பார்த்தீங்கன்னா ப்ரொவைடர். இப்போ வந்து சப்போஸ் உங்கள் டேட்டா வந்து நீங்கள் தான் வந்து உங்கள் கிரெடென்ஷியல்ஸில் யாரெல்லாம் கொடுத்தீங்கன்னா அது உங்கள் வழியாக தான் ஹேக் ஆகிடுச்சுன்னா வந்து க்ளவுட் ப்ரொவைடர்ஸ் வந்து இது வந்து மீன்ஸ் இதை பொறுப்பேற்றுக்க மாட்டாங்க. அதெல்லாம் வந்து நிறைய லாஸ் கவர்மெண்ட்ஸ்லாம் இதில் வந்து அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் போட்டிருப்பாங்க. நீங்கள் தான் வந்து படித்து பார்த்துட்டு ஒன்று ஒன்றா பார்த்து நீங்கள் வந்து புரிஞ்சு அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து எந்த நீங்கள் ஓப்பன் பண்ணலாம், விர்ச்சுவல் மிஷினாக இருக்கட்டும், டேட்டா பேஸ் ஸ்டோரேஜாக இருக்கட்டும், அப்படின்னா ஆப் டெப்ளாய்மெண்ட் அதெல்லாம் நிறைய இருக்குது. ஆனால் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேறு என்ன சொல்கிறாங்கன்னா, ஹெல்ப் டேர்ம்ஸ் ஃபைன்ஸ் யூஸ்ஃபுல் டேட்டா அப்படின்றாங்க. இட்ஸ் ஒர்க் லைக் ஏ சர்ச் இன்ஜின் ஃபார் யுவர் கம்பெனி டேட்டா. எம்ப்ளாயி கேன் ஈஸிலி ஃபைண்ட் த ரைட் இன்ஃபர்மேஷன் வைல் என்ஷூரிங் த டேட்டா இஸ் சேஃப் ஆர் ப்ராப்பர்லி மேனேஜ்ட் அப்படின்றாங்க. எக்ஸாம்பிள் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு விச்சு மீன்ஸ் உங்களோட ப்ராஜெக்டும் உங்களோட இது இருக்குது, அதை வந்து நீங்கள் வந்து ஷேர் பண்ணுறீங்க. ஷேர் பண்ணும்போது அந்த பஞ்ச் ஆஃப் லிஸ்ட் ஆஃப் வந்து ப்ராஜெக்ட்ஸ் இருக்கும் ஒரு க்ளவுடுக்குள்ளே ஒரு இது அக்கௌண்ட்டுக்குள்ளே, அதனால் அவங்களுக்கு வந்து கண்டுபிடிக்க கஷ்டம். அதனால் வந்து நான் இந்த சர்ச் ஆப்ஷன் இருக்குல்ல, அந்த சர்ச் ஆப்ஷன் யூஸ் பண்ணி அதை வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா, நீங்கள் ஃபைன் பண்ணிக்கலாம் உங்கள் டேட்டாவை வந்து, அது மீன்ஸ் உங்கள் அதோட எம்ப்ளாயி வந்து எந்த ப்ராஜெக்ட்டுக்கு எந்த விஎம் யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஈஸியாக வந்து மாடிஃபை பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க. அமேட் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து அதே வந்து யாரெல்லாம் இதை ஆக்சஸ் பண்ணுறாங்க இந்தோட க்ளவுடோட அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐபி அட்ரஸ் அதெல்லாம் வந்து யார் அட்மினோ அவங்களுக்கு போயிடும். டேட்டா தேவைப்படுது க்ளவுடில் இருக்குது, அந்த உங்கள் கம்பெனியில் உங்கள் கம்பெனி லேப்டாப் தான் எல்லாருக்கும் ப்ரொவைட் பண்ணிப்பீங்க. அந்த ப்ரொவைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஐபி அட்ரஸ் இருக்கும், அந்த ஐபி அட்ரஸ் வச்சு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா அவங்களுக்கு வந்து இந்த பர்மிஷன் கொடுக்கணும். மீன்ஸ் இந்த மேக் அட்ரஸ் ஐபி அட்ரஸ் வச்சு இந்த க்ளவுட் வந்து இவங்களுக்கு வந்து பர்மிஷன் கொடுக்கணும். அது அவங்க மெயில் ஐடி கொடுத்துருப்பாங்க, அந்த மெயில் ஐடி வச்சு நீங்கள் வந்து லிங்க் பண்ணி விட்டோன்னா அதை வந்து இந்த இந்த அது கம்பெனி மெயில் ஐடி யூனிக்காக இருக்கும்ல, அதனால் அந்த கம்பெனி பர்சன் மெயில் ஐடி வச்சு அவங்க வந்து லாகின் பண்ணலாம் க்ளவுடில். அதை வந்து ஒரு அக்கௌண்ட்டோட ஓனர் வேற ஒருத்தர் இருப்பாங்க, இவங்க வந்து எம்ப்ளாயி வந்து அந்த குறிப்பிட்ட டேட்டா ஒண்டி ஓனர்னால அந்த பெர்மிஷன் வந்து அக்கௌண்ட் ஓனர் கொடுப்பாரு. எக்ஸாம்பிள் மேனேஜர் மாதிரி வச்சுக்கோங்க. அதை வந்து என்ன பண்ணோம், எம்ப்ளாயி வந்து அதை வந்து ஆக்சஸ் பண்ணி போயிருக்கலாம், வேறு எதுவும் அவங்களால ஆக்சஸ் பண்ண முடியாது. அது மாதிரி வந்து மேனேஜர் வந்து அவங்க வந்து ரூல்ஸ் போட்டிருப்பாங்க, மீன்ஸ் அந்த செக்யூரிட்டி பர்பஸ் பண்ணி விட்டுருப்பாங்க அப்படின்றாங்க. அந்த நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டூ கீ பாட்ச் அப்படின்றாங்க. என்னென்னு பார்க்கலாம்னா, ஒன்றும் இல்லை, ஃபஸ்ட் ரிஸ்க் அண்ட் கம்பைன்ஸ் அந்த ஃபோக்கஸ் ஆன் கீப்பிங் டேட்டா சேஃப் அண்ட் ஹெல்ப் யூ மீட் லீகல் ரெக்யூப்மெண்ட் அப்படின்றாங்க. மைக்ரோசாஃப்ட் ப்ராடக்ட் வந்து அவங்க டேட்டா வந்து ரொம்ப செக்யூரிட்டியாக நாங்கள் வந்து பார்த்துப்போம், எதனா பிரச்சனைனா லீகலாக எங்களுக்கு வந்து ரெக்யூர் பண்ணுங்க அப்படின்றாங்க. செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா டேட்டா கவர்மெண்ட்ஸ் அப்படின்றாங்க. என்னன்னா ஃபோக்கஸ் ஆன் ஆர்கனைசிங் மேப்பிங் அண்ட் மேனேஜிங் ஆல் யுவர் டேட்டா எஃபிஷியன்ட்லி அப்படின்றாங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் அந்த அஜூர் போர்ட்டலில் வந்து நீங்கள் வந்து ஈஸியாக வந்து எதுனா பார்த்துக்கலாம். அது இல்லாமல் வந்து நீங்கள் எது இது வந்து கிரியேட் பண்ணாலும் அவங்க டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுத்துருப்பாங்க, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் படித்து பார்த்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த டேட்டா வந்து ரொம்ப செக்யூர்டாக தான் போய் ஸ்டோர் ஆகும். அண்டது இப்போ வந்து எக்ஸாம்பிள் நீங்கள் ரீஜியன் எனக்கு வந்து இந்தியன் வேணாம், எனக்கு வந்து சிங்கப்பூர் டேட்டா சென்டர் வேணும்னா அந்த டேட்டா சென்டரில் வந்து ஸ்டோர் ஆகும் டேட்டா. பட் இருந்தாலும் என்னன்னா அங்கே இருக்க பர்சன் வந்து அதனால் ஆக்சஸ் பண்ண முடியாது அந்த டேட்டாவை, ஏன்னா அது மாதிரி இவங்க செக்யூர் பண்ணுறாங்க அப்படின்றாங்க. இன் ஷார்ட், மைக்ரோசாஃப்ட் ப்ரிவ்யூ ஹெல்ப் யூ ஃபைண்ட் ப்ராடக்ட் அண்ட் மேனேஜ் யூ ஆல் யுவர் டேட்டா நோ மேட்டர் வேர் இஸ் ஸ்டோர் அப்படின்றாங்க. அது எங்கே ஸ்டோர் இருந்தாலும் பரவாயில்ல, நாங்கள் வந்து அதை வந்து மைக்ரோசாஃப்ட் ப்ரொவைடர் அந்த ப்ரிவ்யூ வச்சு வந்து கண்டுபிடிச்சி உங்களுக்கு வந்து ஒரு டேஷ்போர்டாக கொடுப்பாங்க. அந்த டேஷ்போர்டு வச்சு நீங்கள் வந்து எங்கே ஒன்று ஆக்சஸ் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள், நான் ஒரு விர்ச்சுவல் மிஷின் வந்து ரீஜன் வந்து நான் சிங்கப்பூர் வைக்கிறேன், ஒரு விர்ச்சுவல் மிஷின் ரீஜன் வந்து நான் யூரோப் கண்ட்ரி வைக்கிறேன், அது வந்து பரவாயில்ல, அது வந்து செப்பரேட்டாக இருக்கும். பட் ஆனால் வந்து உங்கள் டேஷ்போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா க்ளோடும் ஒன்றா வரும், அதை வந்து தனித்தனியாக இதுவாக வந்து ஸ்டோர் பண்ணி எல்லாமே டேட்டா
டேட்டா வந்து மோர் செக்யூர்டாக யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் உங்களுக்கு காட்டும் போது எல்லாம் ஒன்றா இருக்கும், பட் ஆனால் வந்து பேக்கெண்டில் பார்த்தீங்கன்னா எல்லாமே தனித்தனியாக ஸ்டோராக இருக்கும். சிங்கப்பூர் இருக்க டேட்டா சென்டர் வந்து அந்த இதுக்கு வந்து கனெக்டாக இருக்காது. மோஸ்ட்லி நீங்கள் வந்து என்னென்னா அந்த அதோட ஜியோகிராஃபிக் ரீஜன் கனெக்டாக இருந்தால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா வந்து யூரோப் கண்ட்ரிலே நிறைய டேட்டா சென்டர் வச்சுருப்பாங்க, அது கூட கனெக்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்றாங்க. அதுதான் கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மைக்ரோசாஃப்ட் ப்ரீவியூனா என்னென்னு பண்ணுறதுன்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து டிஸ்கிரைப் தி பர்பஸ் ஆஃப் அஜூர் பாலிசின்னு பார்க்கலாம் நம்ம நெக்ஸ்ட் வீடியோ. அதான் கைஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம தமிழ் சப்ஜெக்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வரும். பாய் கைஸ், நான் உங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன்.